அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்குது, ஜாதக ரீதியாகவும் கிரக நிலைகள் ரீதியாகவும் அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கன்னிராசி சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய இருக்குது, அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை என்ன மாதிரியான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமைய இருக்குது. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கும் அரசியல் துறையினருக்கும் இந்த காலகட்டங்கள்ல அமைய இருக்கும் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் என்ன. கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சுபகிருது வருடத்துல கல்வியில என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் காத்திருக்குது, அதே மாதிரி விவசாயத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் விளைச்சலும் லாபமும் எப்படி அமைய இருக்குது, பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்ப சூழ்நிலையும் சரி அலுவலக சூழ்நிலையும் என்ன மாதிரியான சூழ்நிலையா கையாள வேண்டி இருக்கும். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் வருடமான சுபகிருது வருடத்துல கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் அறிவுரை என்ன, பரிகாரம் என்ன அப்படிங்கிற முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க இப்ப கன்னிராசி சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டு சுபகிருது வருடத்துல குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வருடத்துல குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்களால பல நன்மைகள் ஏற்பட இருக்கு இந்த புத்தாண்டுலன்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளையே தர இருக்காரு அப்படின்னு கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க. இருந்தாலும் கூட கவலையை அளிக்கும் விதமா அஷ்டமஸ்தானத்தில் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்துள்ள ராகு உங்களுக்கு உணர்த்துறாரு. இந்த காலகட்டங்களில் எட்டாம் இடம் என்பது ஆரோக்கியம் ஆயுள் ஆகியவற்றை குறிக்கும் இடமாகுங்க. அங்கு ராகு நிலை கொண்டிருப்பது அவ்வளவாக நன்மை தராத விதமா அமைஞ்சிருக்குது. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாகவே நீடிக்குதுங்க. எந்த ஒரு தருணத்திலும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரி வருமானம் நீடிக்குது அப்படிங்கறதுக்காண்டி கண்மூடித்தனமா செலவழிக்காதீங்க. சிறிது திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பதற்கு வாய்ப்புள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நிகழ வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி திருமண முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை அடையும் விதமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம பல பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல புத்திர பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. சுக்கரனை விட குரு பகவான் அதிக சுபபலம் பெற்றுள்ளதால கன்னிராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு பெரும்பாலும் நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதிப்படுத்துது. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ் வருடமான சுபகிருது வருடத்துல குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும் விதமா இருக்குதுங்க. அதனால மகிழ்ச்சியும் நிலவுங்க. அஷ்டமத்தில் ராகு உள்ளதால ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. அதே மாதிரி உங்கள் ஜனன கால ஜாதகத்திற்கு ஏற்ப தசா புக்திகள் அனுகூலமற்று இருந்துச்சு அப்படின்னா வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது ரொம்பவே அவசியமானதா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்திற்கு வாகனம் ஓட்டும் போது குறிப்பாக இரவில் ஓட்டும் போது நிதானமாக இருப்பது ரொம்பவே அவசியம். முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது ரொம்பவே நல்லதா அமையுது. கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல உத்தியோகம் எப்படி அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தமிழ் புத்தாண்டு நிகழும் ஒரு வருட காலத்திற்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் மன நிம்மதியை தரும் விதமா உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அதே மாதிரி சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வேலை சுமையும் பொறுப்புகளும் பெரும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருப்பது ரொம்பவே அவசியம். ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து நிதானத்துடனும் பொறுமையாகவும் இருப்பது ரொம்பவே அவசியம் அப்படிங்கறத கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாம தற்காலக பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வேலை நிரந்தரமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரும் விதமாவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி அமைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சிறந்த அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி லாபமும் உயர இருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதிப்படுத்துது. இந்த காலகட்டங்கள்ல நீங்க புதிய வியாபார துறைகளில் ஈடுபடுவதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குதுங்க. அதனால இந்த காலகட்டங்களை நீங்க முதலீடு செய்யலாம். சந்தை நிலவரங்களில் சாதகமாக இருக்கும் பட்சத்துல முதலீடு செய்வதற்கு நீங்க தயங்க வேண்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டு முழுவதும் புதிய அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள். அதே மாதிரி வர்த்தகம் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் செல்லும் போது நீங்கள் கொண்டு செல்லும் பணமும் முக்கிய ஆவணங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஆபத்துகள் நிறைந்த இயந்திரங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் பணியின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படிங்கறத ராகுவின் நிலை உங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா ராகுவின் நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்துல வீண் விபரீத முடிவுகள் நிகழ்விறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூடிய வரைவில் எல்லாவற்றிலும் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கறத கிரக நிலை உங்களுக்கு அறிவுறுத்துது. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை பல மாதங்களாக நிலை குலைந்து நிற்கும் கலைத்துறையினருக்கு கை தூக்கி மீண்டும் நிலை
நிறுத்த சாதகமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய கிரக நிலைகள். இந்த தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல தயாரிப்பாளர்கள் தைரியமாக புதிய படங்களை எடுப்பதுல முதலீடு செய்யலாங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு படமும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்க இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயப்படம் கிடையாது. அதே மாதிரி நடிகர் நடிகைகளுக்கு இயக்குநர்களுக்கும் நம்பிக்கையூட்டும் ஆண்டா இந்த தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது நீங்க அனுபவத்துல பார்ப்பீங்க. கன்னி ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல அமைய இருக்கும் வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு முழுக்கும் உங்களுக்கு கட்சியில ஆதரவு பெருக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி மறைமுக வருமானத்திற்கும் குறைவு இருக்காதுங்க. இந்த காலகட்டத்துல என்னதான் வருமானத்திற்கு குறைவு இருக்காது என்றாலும் கூட இந்த தமிழ் வருடமான சுபகிருது வருடத்துல ராகு மற்றும் சுக்கிரனின் நிலையினால கட்சியில் உள்ள பெண்மணி ஒருவரால் வீண் அபவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே அவசியம் அப்படிங்கறத ராகுவின் நிலை உங்களுக்கு அறிவுறுத்துது. கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்விக்கு அதிபதியான கிரகமும் வித்யாஸ்தானமும் எனப்படும் இந்த வித்யாஸ்தானம் ராசியில் தோஷம் இல்லாமல் இருப்பதால நல்ல கல்வி முன்னேற்றம் நிச்சயமாக அமைய இருக்குதுங்க உங்களுக்கு. இதனால பார்த்தோம்னா வெளியே செல்வதை குறைத்துக் கொள்ளுங்க. இந்த காலகட்டங்கள்ல மாணவ மாணவியருக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பல காரணங்களால கல்வியை பாதையில் விட்டுவிட்டு தாய்நாடு திரும்பியுள்ள மாணவ மாணவர்களுக்கு மீண்டும் உங்கள் கல்வியை தொடர்வதற்கு அரசின் உதவி கிடைக்க இருக்கு அப்படிங்கறத குருவின் நிலை உங்களுக்கு உறுதிப்படுத்துது. கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல என்ன மாதிரியான விளைச்சலும் லாபமும் அமைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் குரு அனுகூலமாக இருப்பதால அமோக விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க. அதே மாதிரி தண்ணீர் வசதிக்கு இந்த காலகட்டங்கள உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. இந்த காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் விதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல அமைய இருக்கும் வாய்ப்புகள் என்ன அப்படின்னு, அனைத்து விஷயங்களிலும் நன்மைகளையே புத்தாண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் கூட உடல் நலனில மட்டும் கவனமாக இருப்பது ரொம்பவே அவசியமானதா இருக்குது. இது ரொம்பவே முக்கியமும் அவசியமானதா அமைஞ்சிருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுள் ஸ்தானமாக எட்டில் ராகு இருப்பதால எதிர்பாராத விபத்துகள் மனநிலையை பாதிக்குங்க. தமக்கு தேவையில்லாத பிரச்சனையினால பிறருடன் பகை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டமான அதாவது இந்த தமிழ் வருட பிறப்பு நிகழும் ஒரு வருட காலத்திற்கு வாகனம் ஓட்டுவதை தவிருங்க, முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க. முடியாத பட்சத்துக்கு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்பவே அவசியமானதா அமைஞ்சிருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சுபகிருது வருடத்துல கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தினம் காலையில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமமும் சொல்லி வந்தால் போதுமானதா அமைஞ்சுங்க. பகலவனை கண்ட பனி போல் ஓடிவிடுங்க தோஷம். அதே மாதிரி 12 சனிக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் 3 எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க. அப்படியும் இல்ல அப்படின்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் சக்தி வாய்ந்த மந்திர ராஜபத சோஸ்திரம் சொல்லி அவரை பூஜித்து வருவது சக்தி வாய்ந்த பரிகாரமா அமைஞ்சிருக்குது. அடுத்து பார்த்தோம்னா முருகப்பெருமானின் திருக்கோயில் சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றுவது மற்றும் ஒரு சிறந்த பரிகாரம் ஆகுங்க. அதே மாதிரி திருநாகேஸ்வரம் சென்று ராகுவை தரிசித்து 24 தீபம் ஏற்றி வைப்பது இந்த காலகட்டங்கள உங்களுக்கு நன்மையை அதிகரிக்க செய்யும் பரிகாரமா அமைஞ்சிருக்குது.